Hi friends, in the video la 10th standard la page number 157 la irukra classification of organic compounds abdingiradha topic la da paakaporum. So in the tablet column oda explanation da paakaporum in the video la. So idhula vandha organic compounds renda pirichirupanga, enna na acyclic innona cyclic abdinu. So acyclic ingiradhula theriyudhu adhu cycle kedaiyadhu abdingiradhu theriyudhu, or open chain compounds. So open chain compounds idhu vandha cyclic or closed chain compounds. Okay, so இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. acyclic அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டா வரும், cyclic அப்படினா எனக்கு கொஞ்சம் சைக்கிள் ஷேப்ல வரதா cyclic அப்படினு சொல்றது. இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, saturated unsaturated இருக்கு. saturatedனா ஒண்ணுமே இல்ல, எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கறத தான் நம்ம saturated அப்படினு சொல்லுவோம். unsaturated அப்படிங்கிறது டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட். இப்ப சிங்கிள் பாண்ட் இருக்கிறது என்னது, ஈத்தேன் C2H6 எல்லாமே எனக்கு saturated compounds னு வரும். unsaturated டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஈத்தீன் அப்படிங்கறது CH2 டபுள் பாண்ட் CH2, இத்தைன் அப்படிங்கறது CH ட்ரிபிள் பாண்ட் CH. சோ இதெல்லாமே அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டா தான் எழுதுவோம், ரைட்? சோ அதனால இதெல்லாமே ஏ சைக்கிளிக் உள்ள வருது. அடுத்தது சைக்கிளிக்ல இருக்க ரெண்டு டைப்ஸ் இருக்கு, என்னன்னா கார்போ சைக்கிளிக் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு ஹெட்ரோ சைக்கிளிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கார்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் என்ன அர்த்தம்னா வெறும் கார்பன் மட்டும்தான் அதுல இருக்கும், சோ அதுதான் கார்போ சைக்கிளிக்னு அர்த்தம். ஹெட்ரோ சைக்கிளிக் அப்படிங்கிறது எனக்கு கார்பன் இருக்கும், அது கூட வந்து அதர் எலிமெண்ட்ஸும் இருக்கும், சோ அது பேர் தான் வந்து ஹெட்ரோ சைக்கிளிக் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் பைரிதீன், பியூரான் அப்படிங்கறது எல்லாம் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கார்போ சைக்கிளிக் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு வேற எதுவுமே இருக்காது, கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஹெட்ரோ சைக்கிளிக்க பொறுத்தவரை உங்களுக்கு கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, சோ இதை நம்ம எப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், லைக் CH எல்லாம் இல்லாம இந்த மாதிரியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதை பியூரான் அப்படின்னு சொல்றது. ஹெட்ரோ சைக்கிளிக் சொல்லுவாங்க, ஏன் அப்படின்னா ஆக்சிஜனும் கூட சேர்ந்திருக்கு. கார்போ சைக்கிளிக்னா வெறும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கும், சோ ஒன்லி கார்பன் ரிங் மட்டும் இருக்கிறது கார்போ சைக்கிளிக். இதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, என்னன்னா அலி சைக்கிளிக், அரோமேட்டிக் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அலி சைக்கிளிக் அப்படிங்கிறது சைக்ளோ பியூட்டேன் சொல்றது, அரோமேட்டிக் அப்படிங்கிறது பென்சின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோ இதுதான் நம்ம கார்போ சைக்கிளிக்ல ரெண்டு டைப்ஸ் இருக்கு, என்னதான் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக்ஸ்னா அதுல இருந்து வாசனை வரக்கூடியது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின். இதுல சைக்ளோபியூட்டன் அப்படிங்கிறது அந்த வாசனை வராது, அதுதான் சொல்றாங்க. சைக்ளோபியூட்டன் சைக்கிள் ஷேப்ல இருக்கு, ஆக்சுவலி பியூட்டன் 4 கார்பன் இருக்கணும். ஓகே, சோ கார்பனோட வேலன்சி வந்து 4 ஆக்சுவலி. சோ 1, 2 இதுல ரெண்டு பாண்ட் போயிடும், சோ 4. இந்த இடத்துல கார்பனோட வேலன்சி 4, சோ 1, 2, 3, 4 ரெண்டு கார்பன். சோ இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வரதுனால நம்ம என்னென்ன எழுதிக்கலாம்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் போட்டாலே அது வந்து சைக்ளோபியூட்டேன் அப்படிங்கறது அர்த்தம். இதுல வந்து பென்சின் ரிங் வந்து நம்ம சேம், இப்ப இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 4 வேலன்சி இருக்கணும். சோ இப்ப இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ரெண்டு பாண்ட் இருக்கு, இதுக்கு எச்சுக்கும் இதுக்கு ஒரு பாண்ட் இருக்கு. சோ அப்ப 1, 2, 3, 4 பாண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு 1, 2, 3 ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட், 4 பாண்ட். சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 4 பாண்ட் இருக்கும். சோ இது வந்து சில இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, சோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கூட அதோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். பென்சின் இது அரோமேட்டிக் காம்பவுண்ட், இது வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட். ஹெட்ரோ சைக்கிளிக்னா அரோமேட்டிக் இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.